அன்பு நண்பர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கம். நட்பிற்கு இலக்கணமாய் கர்ணனுயிர் துரியோதரனும் அன்று மகாபாரதத்தில் நண்பா, புதியதோர் மகாபாரதம் செய்வோம், அதில் நானும் நீயும் நட்பிற்கு இலக்கணமாகும் என்று கூறி என் உரையை நான் துவங்குகின்றேன். நட்பை விட சிறந்தது எதுவுமில்லை என்பதை பற்றிதான் நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம். வாழ வைப்பவன் இறைவன், வாழ தெரிந்தவன் மனிதன், விழ வைப்பவன் துரோகி, தூக்கி விடுபவன் தான் உண்மையான நண்பன் என்றால், நட்பை விட சிறந்தது எதுவுமில்லை என்பதுதான் இன்றைக்கு பெருமளவில் உண்மையாக இருக்கிறது. கர்ணன் வாழ்ந்த காலத்தில் கர்ணனை அனாதையாக்கியவள் அவளுடைய தாய். அதே கர்ணனை மன்னனாக்கி அழகுபடுத்தியவன் தான் அவனுடைய நண்பன் என்றால், இதுதானே நட்பிற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஒரு பெண் அழகாக கவிதை எழுதுகிறாள், நான் சிவாவை திருமணம் செய்தால் இந்துவாவேன், நான் நெல்சனை திருமணம் செய்தால் கிறிஸ்டீனாவேன், நான் அப்துல்லாவை திருமணம் செய்தால் முஸ்லீமாவேன், ஆனால் என் தோழர் தோழிகளுடன் இருக்கும் பொழுதுதான் நான் உண்மையான மனிதனாவேன் என்று எழுதுகிறாள். இந்த கவிதையை படித்து பார்த்தால் நமக்கு தெரியும் நட்பை விட சிறந்தது எதுவுமில்லை என்று. அன்பு நண்பர்களே, அதே போன்றுதான் ஒரு கவிஞன் எழுதுகிறான், உன் சேலை விழுகிறது சரிசெய் என்று சொன்னால் அவன் காதலி, ஆனால் சரி செய்து விட்டான் என்றால் அவன்தான் உன் உண்மையான நண்பன் என்றால், நட்பை விட புனிதமானது இவ்வுலகில் வேறெதுவும் இல்லை என்று நாம் அனைவருக்கும் நன்றாகவே தெரிந்திருக்கும். இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன். மாணவர்களுக்கான பரிசுகள்: நற்றினை இணையதள பராமரிப்பு, நற்றினை வானொலி சேவை, நற்றினை யூடியூப் சேனல் மற்றும் நற்றினையின் சமூக செயல்பாடுகளுக்காக www.natrinai.org என்ற இணையதளத்தில் நன்கொடை பகுதியை அழுத்தி நற்றினை அறக்கட்டளைக்கு சிறு தொகையேனும் நிதியுதவி செய்யுங்கள். நீங்கள் அளிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் நம் தமிழ் சமூகத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். சிறுதுளிதான் பெருவெள்ளம் களைவதாம் நட்பு என்பது ஐயன் வள்ளுவனின் வாக்கு. இதனுடைய பொருள் என்னவென்றால், தன் இடுப்பில் கட்டியிருந்த ஆடையானது நழுவும் பொழுது தன்னை அறியாமலேயே தனது இரண்டு கைகளும் அதனை பிடித்து கொள்ளும். அதுபோல தன்னுடைய நண்பர்களுக்கு அகம்பத்து காலங்களில் ஏதாவது பிரச்சனை வந்தால் அதிலிருந்து அவர்களை காப்பாற்றுவதுதான் ஒரு சிறந்த நட்பிற்கு எடுத்துக்காட்டாகும். ஆம் நண்பர்களே, நாம் நேற்று வாழ்ந்தோம், இன்று வாழ்கிறோம், நாளை வாழ்வோம், நாளையும் நாம் அனைவரும் வாழ்வோம் என்ற நம்பிக்கை நம் அனைவருக்கும் இருக்கின்றதா? இல்லை. ஏனெனில் வாழ்க்கை என்பது நிரந்தரமற்றது. அத்தகைய வாழ்க்கையில் நமக்கு கிடைத்த நண்பர்களை நாம் எப்பொழுதும் பிரிந்துவிடக்கூடாது. ஏனென்றால் நண்பர்கள் ஹைட்ரஜன் வாயு நிறைந்த பலூன் போன்றவர்கள். நாம் அவர்களை விட்டுவிட்டால் அவர்கள் பறந்து விடுவார்கள். ஆகவே அந்த நண்பர்களை நாம் பிடித்து